Dear teachers, இன்றைக்கு ஒரு PDF ஃபைல எப்படி ஒரு editable word ஃபைலா மாத்தலாம் ஈஸியா மாத்தலாம் அப்படின்றத பத்தி நாம பார்க்க போறோம். ஆசிரியர்களாகி நமக்கு ஒரு PDF படிவம் ஒரு question paper கிடைச்சிச்சுன்னா அதை அப்படியே பயன்படுத்தாம சில வினாக்களை மாற்றம் செய்து மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அப்போ அந்த PDF ஃபைல வந்து நம்ம எடிட் பண்ண வேண்டியிருக்கோம். ஒரு PDF ஃபைல எப்படி நாம editable word text I love PDF அப்படின்ற software மூலம் மாற்றலாம் அப்படின்றத நாம இப்போ பார்ப்போம். இது மொபைல்லையும் பண்ணலாம் கம்ப்யூட்டர்லையும் பண்ணலாம். PDF டு டெக்ஸ்டாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் க்ரோம் போவோம். நான் இப்போ ஐ லவ் PDF டைப் பண்ணுறேன். ஐ எல்ஓவி லவ் PDF டைப் பண்ணிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். ஆனால் இது வந்து ஒரு ஆன்லைன் டூல் தான். ஸோ ஆன்லைன் இருக்கணும். நம்மகிட்ட ரெண்டு PDF-ஐ மர்ஜ் பண்ணலாம், சேர்த்துக்கலாம். ஒரு PDF-ஐ ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம் ரெண்டாக. அப்புறம் PDF-ஐ கம்ப்ரஸ் பண்ணி எடுத்துக்கலாம். PDF-ஐ வேர்ட் ஃபைலாக மாற்றிக்கலாம். PDF-ஐ பவர் பாயிண்ட்டாக மாற்றலாம். PDF-ல இருக்கக்கூடிய டேபிளை எக்ஸல் ஷீட்டுக்கு மாற்றலாம். வேர்டை PDF-ஐ மாற்றலாம். பவர் பாயிண்ட் டு PDF-ஐ மாற்றலாம். எக்ஸல் டு PDF-ஐ மாற்றலாம். PDF-ஐ எடிட்டே பண்ணலாம். யூஸ்வலாக நம்ம வந்து PDF-ஐ எடிட் பண்ண முடியாது. ஆனால் இந்த டூல் வச்சு நம்ம PDF-ஐயே நம்ம எடிட் பண்ண முடியும். PDF டு JPJ ஃபோட்டோஸ் ரைட், JPJ டு PDF, பேஜ் நம்பர், வாட்டர்மார்க். வாட்டர்மார்க் போடணும்னா போட்டுக்கலாம். நம்ம ஒரு டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறோம், அந்த டெக்ஸ்ட்டை வேறு யாரும் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம வாட்டர்மார்க் போட்டுக்கலாம். ஸோ இதை மாதிரி நிறைய நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு PDF எடுத்து வேர்ட் ஃபைலாக மாற்ற போகிறேன். ஸோ நான் PDF டு வேர்ட் ஃபைல் அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் PDF-ஐ செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வீக் ஒன் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ கன்வெர்ட் டு வேர்ட் ஃபைல், டவுன்லோட் வேர்ட், அவ்வளோதான். வேர்ட் ஃபைல் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப், அந்த வேர்ட் ஃபைல் எப்படி கிடைக்குது பாருங்கள். எனேபிள் எடிட்டிங் போட்டேன்னா பாருங்கள் எடிட் பண்ணக்கூடிய வேர்ட் ஃபைல் ஆயிடுச்சு. ஆக்சுவலி அந்த PDF எப்படி இருக்குதுன்னு மறுபடி காமிக்கிறேன். PDF எங்கே இருக்குது அப்படின்னா ஃபோல்டர் டியில், ஆனியில், அட்டல் ஜூனில், நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வீக் ஒனில். ஸோ திஸ் இஸ் அ PDF ஃபைல். நான் இதில் இடையில் வச்சு எந்த இதுவும் என்ட்ரியெல்லாம் போட முடியாது, சரியா? எதுவும் சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ நான் இதை என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பணும் அப்படின்னா எனக்கு இதில் 4 இன்ஸ்ட்ரக்ஷன் டீச்சர்ஸுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது. 4 இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன். நான் அப்போ இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷனை மட்டும் கொடுத்தா போதும் இல்லையா, எல்லாமே கொடுக்க வேண்டாம். ஸோ நான் இதை காப்பி பண்ணணுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நான் வேர்ட் ஃபைல் போகிறேன். ஸோ எனக்கு கிடச்சிச்சு வேர்ட் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ்க்கும் மென்டர்ஸ்க்கும் உள்ளது. ஸோ இதை நான் கொடுக்கவே வேண்டாம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது தேவையில்லை அப்படின்னா நான் இதை ஜஸ்ட் டிலீட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அப்படியே நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிடலாம். இவ்வளோதான், வெரி சிம்பிள். இன்னும் இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீக்குக்குள்ளே நீங்கள் இந்த அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணணும். ப்ளீஸ் சப்மிட் த அசைன்மெண்ட். அப்படி போட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்பிச்சிடலாம். ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. இதை எப்படி சேவ் பண்ணுறதுன்னு தெரியும் இல்லையா. ஃபைலில் போய் சேவர்ஸ் கொடுத்து திஸ் PC போய் டியில் தான், ஆனி ஃபிசிக்ஸில், அட்டல் ஜூன், அதில் போய் நான் என்ன பண்ணுறேன், இதை சேவ் பண்ணுறேன் வேர்ட் ஃபைலில். நான் அதை மீண்டும் திஸ் PC-யில், டி ட்ரைவில், ஆனி ஃபிசிக்ஸில், அட்டல் ஜூன் போய் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வீக் ஒன்றுக்குள்ளே வேர்ட் ஃபைலும் இருக்குது, நெக்ஸ்ட் ஸ்டெப் வீக் ஒன்றுக்குள்ளே PDF ஃபைலும் இருக்குது. சரிதானா? ஸோ இதை மாதிரி நம்ம ஈஸியாக அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ டீச்சர்ஸ்.